அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் கபருடைய வாழ்க்கையை நம்புவது அது திருமறை குரானுக்கு எதிரானது அல்ல, இறைவனுடைய நீதிக்கும் எதிரானது அல்ல, இது திருமறை குரானுக்கும் இறைவனுடைய நீதிக்கும் உடன்பாடான விஷயம்தான் என்பதை தக்க சான்றுகளுடன் நான் அறிந்தோம். அடுத்தபடியாக இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம உள்ள நுழைவதற்கு முன்னால் வேறு சில சந்தேகங்கள், அறிவுபூர்வமான சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். இப்போ கபருடைய வாழ்க்கை என்றால் ஒரு ஆள் எந்த இடத்துல அடக்கம் செய்கிறோமோ அங்கே தான் கபருடைய வேதனை இருக்குது என்று நம்ம நம்புகிறோம். அப்படி நம்பணும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு கபருடைய அதாபே இல்லைண்டாயிரும். யாரெல்லாம் வந்து எரித்து சாம்பலாக்கி அவங்களுடைய சாம்பலை வந்து உலகின் பல பகுதிகளிலையும் தூவி கரைச்சி விட்டுறாங்க, கடலில் கரைச்சிடுறாங்க, அப்போ அவங்க எந்த இடத்துலையும் பூமிக்குள்ளே அடக்கம் செய்யப்படவே இல்லை. அவங்களுக்கு எங்கே கபர் எது அவங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு கபருடைய வேதனை எப்படி இருக்கும்? அப்படின்னா வந்து இது ரொம்ப வசதியாக இருக்க, கபருடைய வேதனையில் தப்பிக்கிறதுக்காக வேண்டி பேசாமல் எரிஞ்சு சாம்பலாகிட்டு போயிடலாம் போல இருக்க, அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி வந்து காட்டில் ஒரு வனவிலங்கு சாப்பிட்டு ஒருத்தனை கொன்றுச்சு, 10-15 விலங்குகள் சேர்ந்து சிங்கம் புலி எல்லாம் வந்து பிச்சு நம்மளை குதிரை சாப்பிட்டுருச்சின்னு சொன்னால் ஒவ்வொரு பிராணுடைய வயிற்றுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம். இதில் நமக்கு எது கபர், எது நம்ம எங்கேருந்து எழுப்பப்படுவோம், கபருடைய விசாரணைங்கிறது எங்கே இருக்கும் என்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி வந்து கடலில் ஒரு பயணம் செய்யும்போது கடலில் விழுந்து செத்துடுறான் ஒருத்தன், மீன்களுக்கு உணவாயிடுறான், அப்போ லட்சக்கணக்கான மீன்கள் நம்மளை சாப்பிட்றதுன்னு சொன்னால் அப்போ கபரு அவனுக்கு எது, கபரு எங்கே அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் சிலருடைய உடல்கள் வந்து பூமியுடைய மேல்மட்டத்திலேயே இறைவனாலையும் மனிதனாலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பூமிக்குள்ளேயே போகலை. இந்த ஃபிரௌனுடைய உடல் பூமிக்கு மேலேயே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாதிரி வந்து லெனினுடைய உடல், லெனினா ஸ்டாலினா யார் உடல் அது, லெனினுடைய உடல் மேலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேரளாவில் ஒரு பாதிரியாருடைய உடல் கூட அதை பாடம் பண்ணி கெட்டு போகாமல், இது ரெண்டும் மனிதர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அது அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு ஃபிரௌனுடைய உடல் வந்து பாதுகாக்கப்படுது. மேலே பாடி இருக்கு இவனுக்கு கபர் வேதனை எங்கே? இப்படி எத்தனை பாடிகள் மேலேயே பூமிக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கபருடைய வேதனைங்கிறது வந்து பூமிக்கு உள்ளதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் இவங்களுக்கெல்லாம் கபர் வேதனை இல்லைன்னு ஆகிடுது. அப்போ கபர் வேதனைன்னா நம்ம என்னென்று விளங்கிக் கொள்வது? பூமிக்கு உள்ள அந்த இடத்துல தான் எல்லாம் நடக்குது என்று வைத்துக் கொண்டோமையானால் இவ்வளவு சந்தேகங்களுக்கு நமக்கு வந்து பதில் வேணும். அப்போ கபருடைய வேதனைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் திருமறை குர்ஆன்லையும் கபருடைய வாழ்க்கையை பற்றி, அதாவது நம்ம இறந்த பிறகு திரும்பி எழுப்பப்படுவோம்ல அதுக்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி திருக்குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லல்லி ஆமல சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅதூன். ஒரு மனிதன் வந்து அந்த மரண வேலையை நெருங்கினவன என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன், இனிமேல் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன் என்று மனிதன் என்ன செய்கிறான், சொல்கிறான். இது வந்து வெறும் வாய்ப்பேச்சு, இன்னொரு 10 வருஷம் கொடுத்தாலும் மறுபடியும் மாறிக்கிடுவான், இந்த நெருக்கடி வரும்போது மட்டும்தான் அப்படி மனிதன் பேசுவானே தவிர அதில் வந்து உறுதியாகலாம் இருக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில் இதை பார்க்குறோம், சரியான தீராத வயிற்று வலி வரும்போது நமக்கு வரக்கூடிய இறை நினைவு என்ன, அந்த வயிற்று வலி போன பிறகு நம்ம பாட்டுக்கு யாருக்கும் அந்த விருந்து மாதிரி போயிட்டுருப்போம், அது இருக்கிற வரைக்கும் ஆனலாம் அப்படியா அப்படியா அந்த மாதிரிலாம் நிறைய துவாக்கள்லாம் நடக்கும். அந்த காரியம் நிறைவேறிச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான், அல்லாஹ் யார் அல்லண்ட யார் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள்லாம் மாறிக்கிறது. அப்போ மனிதன் இப்படி தான் இருப்பான்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வமீம் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபாதூன், அவர்கள் எழுப்பப்படுகிற வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்சகு இருக்கிறது. ஹதீஸ் அல்ல, கபரு கபரு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறான்னு கேட்டால் பர்சகு இருக்கிறது. பர்சகு என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போடப்பட்டு திரைக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது எழுப்புற வரைக்கும். அப்ப இந்த பூமியில வாழ்றது ஒரு கட்டம், மறுமை என்பது ஒரு கட்டம், இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு திரை போடப்பட்டு நம்ம திரைக்கு பின்னால் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது மண்ணுக்கு உள்ளதான்னு கிடையாது,
நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு உலகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, எல்லா மனிதனுக்கும் கபர் வேதனை இருக்கிறது, அதுல யாருமே தப்பிக்க இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் சொல்லியும் இருக்கிறார்கள். கபருடைய வேதனையிலிருந்து யாராவது தப்பிப்பதாக இருந்தால் சஹத் அவர்கள் தப்பித்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட முஸ்னத் அகமதுங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அல்லது எல்லாருக்கும் அந்த சுகம் இருக்கிறது, கெட்டவனாக இருந்தா எல்லாருக்கும் கபருடைய வேதனை இருக்கிறது, நல்லவர்களாக இருப்பார்களே ஆனால் எல்லாருக்கும் அந்த கபூர்ல உள்ள இன்பங்கள் சுகங்கள் இருக்கிறது என்றால் அதுக்கு ஏற்றவாறு தான் கபூர் வேதனை புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுக்கு உள்ளதான் நடக்குதுன்னு நீங்க புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி உங்களுக்கு எல்லாம் கபூர் வேதனை இல்லைண்டாயிரும். எல்லாரும் கபூர் வேதனையை அனுபவிப்பாங்க என்ற அந்த அடிப்படைக்கு முரண் இல்லாத வகையில் தான் கபூர் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மண்ணுக்கு உள்ளேன்னு நம்ம விலகி கொள்ளவே கூடாது. அது மண்ணு ஒரு அடையாளம், ஒரு ஆளை கொண்டே அடக்கம் பண்றோம் இல்லையா, அது ஒரு அடையாளம். இப்ப 70x70 விஸ்தீர்ணமாக்கப்படுதுன்னு சொல்லது, தோண்டி பார்த்தா எத்தனை ஒரு இடத்துல 7 பேரை கொண்டு போடுறோம், ஒரு ஆள் அடக்கம் பண்றோம், அது ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் அதே இடத்துல அடக்கம் பண்றோம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல இன்னொரு ஆள் அடக்கம் பண்றோம். அப்ப தோண்டி ஒவ்வொருத்தரும் தோண்டி தோண்டி தான் பாக்குறோம், ஒன்னையுமா காணாம் எலும்பு தான் மிச்சமா இருக்கே தவிர 70x70 விஸ்தீர்ணமாக்கப்பட்ட மாதிரி இங்கேனா அவர் போட்டு பட்டாடையெல்லாம் அணிவிக்கப்படும், அதெல்லாம் அணிகலங்கள்லாம் மாட்டி அவரை சொர்க்கத்து விருப்பெல்லாம் விரிச்சு தூங்க வைக்கப்படும் இருக்குது. தோண்டி யாராவது சொர்க்கத்து விருப்பம் எடுத்துருக்கிறோமா, அது உள்ளக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அது உள்ளக்க இருக்குன்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நம்ம நடைமுறையிலே அது உள்ளக்க இல்லை, 70x70 விஸ்தீர்ணமாக்குற மாதிரியும் இல்லை, அதுல ஒளி வீசப்படும் பிரகாசம் ஏற்படுத்தப்படும் இருக்குது, தோண்டி பார்த்தா லைட் வெளிச்சம் ஏதாவது பார்க்க செய்யறோம், அது அதுவும் இல்லை. அப்ப மண்ணுக்குள்ள இல்லைன்னு நம்ம கண்ணும் சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் அந்த கபருடைய வேதனை இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். எல்லாருக்கும் இருப்பது எப்ப சாத்தியமாகும் கேட்டா, அவன் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, எரிச்சு சாம்பலானாலும் சரி, அவனை துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டாலும் சரி, ஆடு மாடுகளை சாப்பிடாத சிங்கம்புலி சாப்பிட்டு போனாலும் சரி, இப்படி மனிதனை என்ன லெவலுக்கு அவன் ஆளானாலும் சரி, அவனுக்கு கபர் வேதனை இருக்கிறது என்பதாக இருந்தால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறனே, அந்த ஆன்மாவுக்கு தனியான ஒரு உலகத்தில் வைத்து அல்லாஹ் வந்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் தருகிறான். இதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்குறதுக்கு ஏற்றவாறு கூட ஒரு ஹதீஸும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த நவீன உலகத்தில், இந்த விஞ்ஞான யுகத்தில் இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு எளிதானது, அந்த காலத்தில் புரியாது. இவர் 100 முந்தையெல்லாம் இந்த ஹதீஸை வந்து சரியான முறையில் அந்த காலத்து மக்களால் புரிஞ்சிருக்க இயலாது. 100-200 முந்தையெல்லாம் இதை வந்து அவங்க தமிழில் படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே அவங்களுக்கு விளங்கியிருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் நம்ம இறந்துடுறான்னு வைங்களேன், இறந்த உடனே அவன் கம்ப்ளீட்டாக வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுறான், அல்லது சாம்பலாக போயிடுறான், எரிக்கப்பட்டால் சாம்பலாக போயிடுறான், அடக்கம் பண்ணுனா அவன் எலும்பு சதாக்கு எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது. ஆனால் மனிதனிடமிருந்து ஒரு அணு, ஒரே ஒரு அணு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அழிந்து போகாமல் இருக்கும். அதிலிருந்து தான் அல்லாஹ் வந்து மனிதன் என்ன செய்யறான், உற்பத்தி பண்ணுகிறான் அந்த மனிதனை வந்து. அதுலேயும் வந்து உங்களுக்கு நம்ம சாப்ட்வேர் யுகத்துல இதெல்லாம் விளங்கும், விளங்குதா? சாப்ட்வேரா இருந்தா நீங்க என்ன பண்ணிடலாம், பெருசு சின்னதா ஆக்கிடலாம், அதுவும் இருக்கும் இருக்கும், அது அழியாமலே சிப்பாங்க, பெருசு பெருசு இருக்கும், அது சிப் பண்ண பயிலும் இருக்கும். இந்த ஜிப் பண்ண ஃபைல வந்து இது இது காலியாச்சுன்னு வைங்க, அதை டக்குன்னு நெஞ்சு பண்ணலாம், ஜிப் பண்ண ஃபைல வந்து விரிச்சு விட்டோம்னு சொன்னால் அதில் என்னென்னு அப்படி வந்துடும், ஒன்று கூட மாற்ற இருக்காது. அதுதான் இது, ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒரு எதுவாச்சும் ஒரு கலரோ எதுவாச்சும் மாறுமா? அப்போ ஜிப்பு ஃபைல வந்து நீங்கள், ஆனால் மனிதனுக்கு வந்து இந்த ஹார்ட்வேரை வந்து ஜிப் பண்ண தெரியாது, அல்லாஹ் வந்து ஹார்ட்வேரும் ஜிப் பண்ணுறான், அதை வித்தியாசம். மனிதன் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபைல்களை தான் என்ன செய்ய முடியும், அவனுக்கு ஜிப் பண்ண முடியுங்க. ஹார்ட்வேர்னா என்ன, இப்படி எடுத்து பார்க்கக்கூடிய பொருள் தான் ஹார்ட்வேருங்குது, இதை எடுத்து இதை வந்து ஜிப் பண்ண இயலாது, விளங்குதா? எடுத்துலாம் பார்க்க இயலாது, இப்படி காட்ட செஞ்சு தான் காட்ட முடியுமே தவிர தூக்கி காட்ட இயலாது. அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதை வேண்டாம் மனுஷன் அப்படி கம்ப்யூட்டரில் சின்னதாகி காட்டுறான், அப்படி பெருசாகி காட்டுவான், ஆனால் வந்து இந்த பொருள்களை அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எல்லா மனுஷனையுமே படைச்சிட்டு நம்ம கருவறையில் இருக்கும்போது மனுஷனுக்கு வால் இருக்குன்னு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இப்பதான் நமக்கு வால் இல்லை, வால் இல்லாத மனுஷனுக்கு மற்ற விலங்குக்கு வித்தியாசம். ஆனா கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் சின்னதா வால் இருக்கும்,
orang yang latar kerja mari, nama lekuk malar kerja, anda wal ini sih niya walar walar, abdi uluangi koran juga orang, yang lain kerja ni kerja, orang wal mari anu unne, orang niti kundurukum, anda wal manusian kerja kurang kerja, alah anu pernah, orang alau kini niya walanda kurang, anda wal hilang mai kipurna, ulle ilu ilu tuk uluangi kerja, abang anda wal kerja baru wal mona mari, yang lain manusian kerja, anu pernah awalnya berkerja, anda yedat tulah, ur anu alah wajar kerana, anda anu yang ne. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இதெல்லாம் அன்னைக்கு சொன்ன வளங்கி இருக்குமா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல வந்து சொல்லும்போது இது விளங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது ஒரு கடுகு அணுவை அணுங்கற தரத்துங்கற வார்த்தை யூஸ் பண்றாங்க அணுவை விட சின்னதாக அந்த வால் பகுதியில் ஒன்றை அல்லாஹ் வந்து அவன வச்சிருக்கான் ஜிப் பண்ணி வச்சிருக்கான் அதுதான் இவன் இவன் தான் அது அவன் தான் இந்த ஜிப் பண்ற பையில அஞ்சு பண்ணோன ரெண்டு ஒண்ணு போம்பல அந்த மாதிரி இப்ப வந்து இப்ப நம்ம அழிஞ்சிரோன்னு வைங்க வேற ஒண்ணு குலைச்சு நம்மள உண்டாக்குனான்னு சொன்னா நம்மளா அது எப்படி நம்மள ஆயிருவோம் நம்மளையே உண்டாக்குறதா இருந்தா இந்த பாடி எப்படி பாதுகாத்து வச்சு நம்மள உண்டாக்குனாதான் நம்மள உண்டாக்குனன்னு ஒத்துக்குறோம் இந்த அதுல உயிர் அந்த உயிர் தான்னு கேக்கையில அது உயிர் அம்புட்டு வளையும் பண்ணுது இதுதான் பண்ணுது எது பண்ணுது நம்ம உடம்புல இருக்கிற மூளை தான் எல்லா கிரமமும் பண்ணுதே தவிர இந்த உயிர் வந்து வேற பாடியில இருந்தா அதுக்கு என்ன மாதிரி எங்க இருக்கும் அப்ப நல்லது கெட்டது சிந்திக்கிறது கவலைப்படுறது எல்லாமே எது செய்யுது மூளை தான் செய்யுது அப்ப அந்த மூளைங்கற ஒரு பொருள தான் அவளோ இயக்க கூடிய நேரத்துல மூளை அழிஞ்சு போயிடுது இவன் அழிஞ்சு போயிரறான் அந்த உயிரை வச்சிக்கிட்டு வேற ஒரு பாடி அல்லாஹ் புதுசா உண்டாக்கி அதுக்குள்ள இந்த உயிரை விட்டா அது எப்படி நானா இருப்பேன் அது எப்படி தண்டிப்பது எனக்கு உரிய தண்டனை ஆகும் என்ன நியாயம் அது எந்த உடம்பு வச்சிக்கிட்டு நம்ம அநியாயம் பண்ணுமோ அந்த உடம்புக்கு தானங்க சுகத்தை கொடுக்கணும் தண்டனையை கொடுக்கணும் அப்படி தான செய்யணும் இப்போ வந்து நம்மள அல்லாஹ் அழிஞ்சு போறத கண்ணால நீங்க பாக்குறீங்க கபருக்குள்ள வச்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுது அழிஞ்சு போன உடனே நம்மள வந்து எதில இருந்து அல்லாஹ் உயிராக்குறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் இது புகாரியில கூட நீங்க பார்க்கலாம் 4814 4935 ஆய ஹதீஸ்கள்ல இருக்குது இரண்டு தடவை சூர் ஊதப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரெண்டு சூர் ஊதுதலுக்கு இடையில 40 இருக்கும் அப்படிங்கறாங்க இந்த 40ங்கிறது வந்து அறுபவுன யௌமன்கிற 40 நாள்னு சொன்னாங்களா 40 மாசம்னு சொன்னாங்களா 40 வருஷம்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்கிற அபூ ஹுரைரா அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கால சூறு ஊதுவான் உலகம் அழிஞ்சிரும் திரும்ப உண்டாக்குறதுக்கு ஒரு சூறு ஊதுவான் என்ன எல்லாம் உண்டாயிரும் உலகத்தை மொத்தமா அழிப்பான்ல அழிக்கிறதுக்கு திரும்ப உண்டாக்குறதுக்கு இடையில எவ்வளவுதான் 40 தான் இடவில் இருக்கும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தான் சொன்னாங்களே தவிர 40 நாளா 40 மாசமா 40 வருஷமானு சொல்லல இவங்களும் கேட்கவும் இல்லை பேசாம 40 கால வாங்கி விட்டாரு அவரா விளக்கம் கேட்டிருக்கலாம் அவரும் கேட்காம விட்டு விட்டாரு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிருவோம் 40 நாளா இருக்கலாம் 40 மாதம் மூணுல ஒண்ணு உண்மையா இருக்கலாம் 40 நாளோ 40 மாசமோ 40 வருஷமோ உலகம் அழிக்கப்பட்டதுக்கும் திருப்ப உருவாக்குறதுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய கணக்குல 40 வருஷம் கூட பெரிய நம்பர் கிடையாது 40 நாள்ங்கிறது 40 வருஷம்ங்கிறது நமக்கு வேண்டாம் 4 வருஷம் பெருசா தெரியலாம் அல்லாஹ்வுடைய கணக்குல 40 வருஷம்ங்கிறது என்ன அது ரொம்ப 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 சின்ன டைம் இந்த உலகத்துல உள்ள டயத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஸ்பீடுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரி 40 வருஷம் ஆகுது அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிறகு வந்து சும்மா யன்ஸிலுல்லாஹு மின யுனஸிலுல்லாஹு மின ஸமாயிமான் வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்ணீரை இறக்குகிறான் தண்ணீரை இறக்கின உடனே ஃபயம்பு தூன மனிதர்கள் முளைத்து கிளம்புவார்கள் முளைத்து கிளம்புவார்கள்னா எப்படி அதாவது ஒரு மழை பெஞ்ச உடனே புற்பூண்டுகள் எப்படி பூமியிலிருந்து முளைத்து கிளம்புமோ அது மாதிரி முளைத்து கிளம்புவார்கள் என்று சொல்லிட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லா அலுமன் வாஹிதன் எல்லாமே மனுஷன் அழிஞ்சு போயிருக்கும் ஒரே ஒரு எலும்புடைய துகள் மாத்திரம் அவன் அழியாமல் இருக்கும் ஓஹோ அஜபு தனபி அதான் வால் பக்கத்தில் உள்ள அணு அது மாத்திரம் வந்து அழியாமல் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இதை வந்து இப்னு ஹிப்பான்ல சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க அது அது என்ன வால் முனையில் இருக்கக்கூடிய அது பொருள் என்னன்னு கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க மிஸ்லு ஹப்பத்தி ஹர்தலி மின்ஹு இன்ஷவு ஒரு அணு அளவுக்கு உரிய ஒரு ஒரு பொருளாக இருக்கும் அதிலிருந்து தான் மனிதன் உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இது இப்னு ஹிப்பான்ல வந்து 13வது வால்யூம்ல 275 பக்கத்தில் இருக்கிறது இப்ப இதுல என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரும் இந்த கண்ணு மூளை நம்ம இருக்கிறோம்ல இது இப்படியே இதே சைஸுக்கு உண்டாக்குவதற்கு தகுந்தவாறு ஒரு சின்ன அணு அல்லாஹ்வுக்கு போதும் அதை வந்து அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறான் நம்மளை எரிச்சாலும் அது வந்து அழியாது
நம்மளை மண்ணுக்குள்ள புதைச்சி மண்ணோட மண்ணா நம்ம ஆனாலும் அது அழியாது. அதை வச்சவன எப்படி ஒரு ஆலமரத்து விதையை கொண்டே போட்ட உடனே அந்த ஆலமரமே முளைச்சு வந்துருதோ, அதுக்குள்ளான இந்த விதை இருக்குது. ஆலமரம் அவ்வளவு பெரிய ஆலமரம் எதுல இருந்துச்சு? ஒரு கடுகை விட சின்னதா இருக்கக்கூடியது ஆலமரத்து விதை. பார்த்துருக்கீங்களா மரங்கள்லயே பெருசு ஆலமரம், விதைகள்லயே சின்னது ஆலமரத்து விதை தான். அவ்வளவு சின்ன விதையில அவ்வளவு பெரிய மரம் வருது. பெரிய பெரிய விதைகள் எல்லாம் போடுவோம், அதனுடைய செடிதான் முளைக்கும். பெரிய விதையை கொண்டே போடுவாங்க, அதுக்கு செடிதான் கிடைக்கும். ஆலமரத்து விதையில எல்லாம் என்ன பண்ணிருக்கான், சின்ன அந்த விதைக்குள்ள இவ்வளவு மரத்தை உள்ளக்க வந்து அதுவும் சிப்பு தான். அதெல்லாம் ஒருத்தனுக்கு தான் ஹார்ட்வேரை சிப் பண்ண முடியுது பாருங்களேன். அந்த விதைக்கு உள்ள என்ன செய்யறான், அந்த மரத்தை அப்படி நசுக்கி உள்ள கொண்டே திரிச்சு வச்சிருக்கான். அதை வடிச்சு வழியை பெருசாக்க முடியுது அவனுக்கு. எல்லாம் எல்லாமே அப்படித்தான். அல்லாஹ்வுடைய வேலை அம்புட்டுமே என்னன்னு கேட்டா, நம்ம கருவறையில இருந்தமே நம்ம சிப் பண்ணி தான் உள்ள இருந்தோம். நம்ம கருவறைக்குள்ள இருந்தமே அதெல்லாம் புது கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியுமா, அவ்வளவு சின்ன சைஸா நம்ம இருந்தோம். அதுக்குள்ளதான் அந்த கண்ணு மூக்கு இப்ப நம்ம இப்படி கொடுக்கிறோமே, இவ்வளவு அதுக்குள்ளதான் இருந்துச்சு. அது நமக்கு பார்க்க கூட முடியாது. பெரிய பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அந்த அணுவுக்குள்ளதான் நம்ம கண்ணு காது மூக்கு கை காலு மூளை சிந்தனை கலரு கிளறு குணம் நேரம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு. அப்ப அதுக்குள்ள வச்சு எல்லாம் திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அவனை திருப்பி அதே மாதிரி உண்டாக்குவதற்கு சில ஒருத்தன் சாவுன்னு சொன்னா அந்த 70 வயசு கண்டிஷனோட அந்த சரக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படி என்ன அவர் கரெக்டா உண்டாயிருவாரு? எது அதை சிப்பு அன்சிப் பண்ணி விட்டான்னு வைங்களா, இல்ல அது அப்படி மனுஷன் ஆயிரும். அப்ப அவன் தான் உண்டாகிறான். அதே மூளை இருக்கும், அதே கண்ணு இருக்கும், அதே சிந்தனை இருக்கும், அதே கலர் இருக்கும், அப்படியே தான், அப்படியே ஜெராக்ஸா உண்டாகிறதுதான். அப்ப வந்து எப்படி நீங்க ஃபைல் வந்து ஜிப்பக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஃபைலை வந்து விரிச்செடுக்கும் பொழுது அதுவே கிடைக்கிறதோ, எந்த மாற்றம் இல்லாமல் கிடைக்கிறதோ, அதே மாதிரி உண்டாக்குவதற்கு அல்லாஹ் உன்னை வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடுது, அதுக்கு வேதனை கிடையாது. அந்த பொருளை அல்லாஹ் எடுத்துக்கிடுவான். நீ எரிச்சாலும் சரி, கபர் வேதனைக்கும் சரி, திருப்பி எழுப்புறதுக்கும் சரி, அல்லாஹ் எதை எடுத்துருவான், உன்னை துண்டு துண்டா உன்னை கூறு போட்டு கசாப்பா வெட்டினாலும் சரி, அந்த வால் பகுதி ஒரு இடத்துக்கு போகும்ல, அதுல அந்த அணு இருக்கும்ல, அந்த அணு கண்ணுக்கெல்லாம் தெரியாது. நீங்களே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிப்பை கொண்டே வச்சு அதுக்குள்ள என்னென்ன மனுஷன் செய்யறான், மனுஷன் ஒரு சின்ன செல்போனுக்குள்ள அவளையும் கொண்டு வந்துட்டான். செல்போனுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு பொருளும் இவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொரு ஐசி 2 GB 3 GB 1 மணி நேரம் சினிமா பாக்குற அவ்வளவு மெமோரி உள்ளது இருக்குன்னு சொல்றான். அவ்வளவு படங்கள் எதுக்குள்ள அடங்கிருது, ஒரு படம் இவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு எடுத்து போய் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுல கொண்டு வைக்கிறான். அது அளவு என்னடான்னு கேட்டா 3 GB 3 GB 3 GB என்ன, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிளே பண்ணி ஓடுறது. 4 மணி நேரம் பிளே பண்ணி ஓடக்கூடியதை கொண்டு இவனுக்கு வைக்க முடியுதுன்னு சொன்னா அவனுக்கு நம்ம சைஸை கொண்டே அப்படி சின்னதாக்கி வைக்க முடியாதா? அவன் அவதான முடி வளையும் பார்க்கும். அப்ப அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நம்மளை அப்படியே நமக்கு ஒரு நகல் வைத்திருக்கிறான். சுருக்கமா சொன்னா என்னது, நம்மளை வந்து நகல் எடுத்து வைத்திருக்கிறான். நம்மளே தான் நம்மளுக்கு இன்னொரு காப்பி எடுத்து வச்சிருக்கிறான். அது நம்ம தான் காப்பின்னு சொன்னா அதுல மாற்றம்லாம் கிடையாது. காப்பிண்டா கூட மாற்றம், நீங்க டூப்ளிகேட்ன்றீங்க, அது ஜிப்புன்னு நான் சொன்னேன். காப்பி காப்பியை விட எது சரியான வார்த்தையா இருக்கு, ஜிப் பண்றது சரியான வார்த்தையா இருக்கு. அப்ப நம்மளை அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஒரு அணுவை எந்த இந்த விமானத்துல பாத்தீங்களா, எரிஞ்சாலும் சரி கடல்ல விழுந்தாலும் சரி வந்து போய் வர்த்தக மையத்துல போய் மோதினாலும் சரி அந்த பிளாக் பாக்ஸ்னு மட்டும் கெட்டு போவாது. அது என்ன வேணாலும் சரி அது மட்டும் தூக்கிடுவாங்க கரெக்டா. அதுல எல்லா ஓரம் இருக்கும், எதனால இது அழிஞ்சது, அப்ப என்னென்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்தது, அந்த ரெக்கார்டு எல்லாத்துக்கான காரத்தை கண்டுபிடிப்பதற்கு பிளாக் பாக்ஸ் ஒரு கருப்பு பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பானுவோ, அந்த கருப்பு பெட்டி மட்டும் உடைஞ்சு போகாம செதஞ்சு போகாம நெருப்பை தாங்க வெப்பத்தையும் செக் பண்ணி பார்த்து எவ்வளவு வெப்பத்தையும் தாங்குற மாதிரி, எவ்வளவு அழுத்தத்தையும் தாங்குற மாதிரி, எவ்வளவு இதையும் பிரச்சனைகளையும் தாங்குற மாதிரி என்ன செய்வான், அவன் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். மனுஷனை விமானம் ஏறி போனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எரியாம நீங்க காப்பாத்தும் பொழுது படைச்ச இறைவன் என்ன பண்றான், நம்மளை அப்படியே காப்பாற்றி வைக்கிறான். நம்மளை என்னத்தை போய் எரிச்சாலும் சரி அது ஒண்ணு மட்டும் அழியாது, நீ சாம்பல் ஆக்கினாலும் சரி அது அழியாத ஒரு அணுவை அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், நமக்குள் வைத்துதான் இருக்கிறான். நம்ம பார்த்தா அழிஞ்சிருச்சோ அழியாத ஒரு அணு வந்து ஒவ்வொரு ஜீவன்ல நம்மள மட்டும் கிடையாது, எல்லா ஜீவன்லையும் இருக்கு. ஜீவன் இல்லாத புல் பூண்டுல இருக்கத்தானே செய்யுது, அவ்வளவு வேணாங்க. நீங்க வந்து குளத்துல ஊரணி இருக்குல்ல, ஊரணி குளம், பல ஊர்களில் குளம் வச்சிருக்கிறாங்க. அந்த குளத்துல வந்து அப்படி வத்தி காஞ்சி போயிடும், குளத்துல நினைஞ்சுறேன் தண்ணியே இல்லாமல் போயிடும். 1 வருஷம் மழை இருக்காது, 2 வருஷம் மழை இருக்காது, 3 வருஷம் மழை இருக்காது. மழை வானம் பார்த்த பூமி, ஆற்று தண்ணி கூட இல்லை, வானம் பார்த்த பூமி தான். 4 வருஷத்துக்கு பேர் மழை பெய்யும்,
பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மீன் அம்புட்டு மீன் நிற்கும். ஒரு மாசம் செஞ்சு பார்த்தா அதுல தண்ணியே கிடையாது. மீனை யாரு கொண்டாந்து விட்டா? ஆத்து தண்ணியை விட்டாலாச்சும் ஆத்து வழியா வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆத்து வராத ஊர், ஆத்து தண்ணி இல்லாத ஊர், அந்த மாதிரியான ஊர்களில் என்ன செய்து குளத்தை கட்டி வச்சிருக்கிறான். மழை பெஞ்ச தண்ணி வந்து அப்படியே வந்து உள்ளக உழுவுது, அதுக்குள்ள எந்த வெப்பத்திலையும் அழிஞ்சு போகாம ஒன்னு ஒண்ணு காப்பாத்தி வருது. எந்தெந்த மீன்கள்லாம் அதுல இருந்து செத்து போனிச்சோ, அந்தந்த மீன்களை சேர்ந்த அந்த பொருள்கள் எந்த வெப்பத்துக்கும் எந்த ஒரு தட்ப வெப்பத்துக்கும் அழிஞ்சு போகாம மண்ணுக்குள்ள எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறவங்க கண்ணால பாக்குறமே, அது எப்படி முளைச்சு, அது எப்படி மீன்கள் மறுபடி வருது? என்னென்ன வகை இருந்துச்சு அவ்வளவு வந்துடும். விளங்குதா? முட்டை கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேல தாங்காது. அது அல்லாம என்னமோ ஒரு முட்டை விட்டுருச்சுன்னு கூட சொல்ல இயலாது. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இல்லாம முட்டை கெட்டு போகாம இருக்கு. எவ்வளவு வெப்பங்கள் அடிக்கும், அனல் மாதிரி பறக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிருந்து அம்புட்டு அந்த மீன்கள்லாம் முளைச்சு முளைச்சு வரும், உண்டாகி வரும். என்னென்ன கெளுத்தி இருந்தா கெளுத்தி வரும், ஜிலேபி கண்டை ஜிலேபி கண்டை வரும், என்னென்னவளோ அதுல இருந்துச்சு அம்புட்டு வந்து நின்றுக்கிட்டு குஞ்சு குஞ்சியா வர ஆரம்பிக்க அப்புறம் பெருசாகி நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல காடு மாதிரி இருக்கிறது, தண்ணி இல்ல, எல்லாம் காஞ்சி போயிடுது, இனிமே செடி கொடியே முளைக்காது. மழை பெஞ்சோன்னு எவன் விதை போட்டான்? அது ஏன் ஒரு 10 நாள் அப்படி பச்சை பச்சையேர்ந்து வருது? அந்த விதைகள்லாம் அதுக்குள்ள இருக்கிற விதை நீங்க சளிச்சு கிழிச்சு பார்த்தா விதை உங்களுக்கு எடுக்க இயலுமா? இல்ல அந்த மண்ணை எடுத்து, காஞ்சி போன மண்ணை எடுத்து சளிச்சு கிழிச்சு பார்த்தீங்கன்னா விதை ஏதாவது கிடைக்குமா? நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாத ஒரு துகள் அதுக்குள்ள இந்த ஜீவனை அழிஞ்சு போகாமல், வெப்பத்துக்கும் அழியாமல், குளிருக்கும் அழியாமல், தட்பவெட்டுக்கும் அழியாமல், இந்த கால மாற்றத்துக்கும் அழியாமல் அதுக்குள்ள இருக்க போய் தான் அந்த மழை பெஞ்ச உடனே அப்படியே அதை உள்வாங்கிக்கிண்டு ஒளிஞ்சு இருந்து அப்படி பெருசா எடுத்து செய்து செடி கொடி வந்துருது. இப்படி பச்சை போர்வை விரிச்ச மாதிரி வந்துருதா இல்லையா? அப்ப நம்ம அதை அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜிப்பு வச்சிருக்கிறான். ஜிப்பு இல்ல ஜிப்பு, அப்ப ஜிப்பு போடுறது இல்ல. அப்ப அந்த ஜிப்பு பண்ண ஆட்களை வச்சு என்ன செய்யலாம்? அல்ல அதுக்குள்ள கொண்டே உயிரை விட்டு உயிரை கொடுப்பான், அதுல ஏற்றி விசாரிப்பான், விசாரிச்சு அவனை விசாரிக்கிறது தான். அந்த மறைவான ஒரு உலகத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து அல்லாஹ் வச்சிருக்கிறான ஒரு நகல், அது மாத்திரம் அழியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அதற்குள்ள கொண்டு போய் எடுத்த உசுரை கொண்டு விட்டு என்னடா செஞ்ச இப்படிதான் கேள்வி கேட்பான். அது மறைவான உலகம், ஆலமுல் பர்சக் என்று புரிந்து கொள்வதுதான் எல்லாருக்கும் கபர் வேதனை என்பதற்கும் சரியா வருது. சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு கபர் வேதனை கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்கறோம்ல. உயிரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு புதுசா ஒரு உடலை உண்டாக்கி அதுக்குள்ள அந்த உடலை விட்டாது எப்படி நானா இருப்பேன்? நானா இருக்க மாட்டேன். அப்ப என்னிலிருந்து எடுத்த அந்த மெயினான ஒரு பார்ட்டு, என்னைய ஊதி பெருசாக்குறதுக்கு உள்ள ஒரு பார்ட்டை எடுத்து வச்சிருந்தா தான் அது வந்து அறிவுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. அப்ப இந்த இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப எல்லாம் எழுப்பப்படுவதற்கும் அந்த ஒரு எல்லாம் மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது மாதிரி வைத்திருக்கிறதுனால அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? கபர் மறைவான உலக ஆலமுல் பர்சகல, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்துல வைத்து எல்லா விதமான கேள்விகளையும் அல்லாஹ் கேட்பான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூரா இப்ப ஒர்க் அவுட் ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு அம்புட்டு போய் வெளியேற்றினேன்டானே, என்ன வெளியேற்றினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு நம்மளை எல்லாம் முதுகுல இருந்து வெளியேற்றினானா? எல்லாம் அங்கே இருந்திருப்போம், நம்ம அம்புட்டு பேரே இங்கே தான் இருந்திருப்போம், அங்கே தான் இருந்திருப்போம். அம்புட்டு பேரே வெளியேற்றினா கூட ஒரு ஸ்பூனில் இருக்க மாட்டோம், ஒரு ஸ்பூனில் கூட இருந்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சின்ன சைஸில் நம்ம இருந்திருப்போம். எல்லாம் தப்பிக்கு நான் தானே கூட எல்லாம் கேட்டான், அவ்வளவு மைக்ரோ பாயிண்ட்லாம் நம்ம இருந்திருப்போம். அந்த அளவுக்கு சின்ன சைஸில் நம்ம இருந்திருப்போம். எல்லாத்தையும் வெளியே போட்டு அலசு பேர் தப்பிக்கு நான் தானே ரப்புன்னு எல்லாம் கேட்டான், அவ்வளவு மைக்ரோ பாயிண்ட்லாம் நம்ம இருந்திருப்போம். அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வெளியேற்றினா, இத்தனை பேர் எப்படி வெளியேற்றினாலாம் கேட்குறோமே, எல்லாத்துக்கும் ஒரு நகல் உள்ளது இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், திரும்ப திரும்ப நம்மளை எல்லாம் உருவாக்கிறது அவனுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் உருவாக்கலாம், ஒன்றும் இல்லாமல் உருவாக்குனா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தது ஆகாது. புதுசாக உண்டாக்குனான் இறைவனுடைய வல்லமையை தான் காட்டுமே தவிர, நம்மளையே திருப்பி படைச்சான்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நன்மையை நமக்கு பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் நம்மளையே திருப்பி உண்டாக்குனா தான் அது நேர்மையாக இருக்கும். அவன் வல்லமையை காட்டுவது புதுசு புதுசாக வேற ஒன்றை படைச்சிட்டு மிதி போட்டு மிதிச்சானா நமக்கு என்ன, வேற ஒன்றை பழச்சி போட்டு அவனுக்கு மிதிச்சா என்ன, அவனுக்கு பாக்கியத்தை கொடுத்தா நமக்காக கொடுத்தாது அப்படின்னு போயிடும். அதனால அந்த அந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கபர் வேதனை இப்போ கிளீன் ஆயிடுச்சு. வரிசை அது பூமி ஒரு அடையாளத்துக்கு சொல்லிக்கிறோம். அது நீங்கள் எரிச்சாலும் எந்த வகையிலும் வீணாவெல்லாம் போவாது, அது ஒன்று காப்பாற்றப்படும். ஒவ்வொரு மனுஷனிடம் இருந்தும் முக்கியமான பார்ட் அது காப்பாற்றப்படும். அதுதான் அவன், அதுதான் அவனுடைய டூப்ளிகேட், அவனுடைய நகல், அவனே தான். அவனுக்கு இன்னொரு வடிவம்,
அவனுடைய சின்ன வடிவம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கபர் வேதனை இப்ப வருவோம். இப்ப கபர் வேதனைங்கிறது பரிசுக உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத தோண்டி எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. கபருக்குள்ள இருக்கான் அடைக்கிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுலாம் அவனுடைய கேமரா வச்சுட்டு வந்தாலும் தெரியாது. ஒன்று இந்த காலத்து நவீன காலத்து வீடியோ கேமராலாம் வச்சுட்டு வரலாம். உள்ள அடக்கும் போது உள்ள வீடியோ கேமரா வச்சு வெளியே வந்துக்கிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தா தெரியுமா, இந்த ஸ்கோப்பை வெளியே மாட்டி விட்டு உள்ள என்ன நடக்குன்னு பார்ப்போம், ஒன்றும் நடக்காது. ஒண்ணுமே வராது. ஏன் இங்க நடந்தா தானே அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அவன் இப்ப படைச்சவனுக்கு ரொம்ப லேசான விஷயங்கள். அவன் வேற ஒரு உலகத்துல வச்சு எந்த கேமராக்களும் போகாத ஒரு இடத்துல வச்சு அல்லாஹ் செய்யறான தவிர, ஆனா கபர் வேதனைங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். பர்சகுன்ற அந்த வார்த்தையில் அழகான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். இந்த பர்சகுங்கிற இன்னும் சொல்ல போனா பர்சக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கடல்கள் சங்கமம் ஆகுதுல, ரெண்டு கடல்கள் சங்கமம் ஆகுது. சங்கமிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா ரெண்டு கடலும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் ரெண்டு கடலுடைய தன்மைகளில் வேறுபாடு இருக்கும். இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும், இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும், இதில் உள்ள உப்புடைய அளவு வேறையா இருக்கும், அதில் உள்ள உப்பு வேறையா இருக்கும், இதில் உள்ள ஆக்சிஜன் வந்து ஒரு அளவு இருக்கும், அதில் உள்ள ஆக்சிஜன் வந்து வேற ஒரு அளவாக இருக்கும். கடல்களில் வேறுபாடு கடல்லாம் இருக்குல்ல, இந்த சாவு கடல்லாம் கூட இருக்குல்ல, சாவு கடலில் படுத்துட்டு புதுசாக படிக்கலாம்ல, அதுவும் கடல் தானே. சாவு கடல்னு ஒரு கடல் இருக்குங்க. அப்ப சாவு கடல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படி படிச்சுக்கிட்டு புஸ்தகம் படிக்கலாம், உள்ளுக்கு மூழ்க மாட்டோம். ஏன் மூழ்க மாட்டோம், அது உப்பு அதிகமா இருக்கிறதுனால அது அடர்த்தியா போயிடும். நம்ம அமுக்காட வெயிட்டு கூட, நம்மளை விட வெயிட்டு கூடுன பொருள் நம்ம நம்ம வந்து உள்ள போவோமா, இந்த பலகையில உட்காந்து நம்ம உள்ள போக மாட்டோம். ஏன், இது நமக்கு மேல வெயிட்டு கூடுவா இருக்கு, அழுத்தம் கூட திட்டம் கூட. அப்ப நம்மளுக்கு மேல திட்டம் கூடி போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யாது, நம்மள மூழ்க வைக்காது. கட்டில படுத்து கிடக்குறீங்க உள்ளுக்கு போக மாட்டேங்கிறீங்க, உங்களை விட திடமா இருக்கிறதுனால. ஆவு கடல்ங்கிறக்கூடிய கடல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா அதனுடைய தண்ணீர் எல்லாம் குறைஞ்சு போய் உப்புடைய அளவு அதிகமாயிடுது. உப்பு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது உப்பு உப்புல படுத்த நம்ம என்ன செய்வோம், உப்பு முட்டையில படுத்தா, உப்பு முட்டையை விரிச்சு உப்பை விரிச்சு உப்புல படுத்தா உள்ள அமைக்கிறோம் நம்மள. அது மாதிரியான கணம் வந்து நம்ம பாடியுடைய நம்ம பாடி எவ்வளவு அழுத்தமோ அதை விட அதனுடைய கணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல நம்ம மிதக்குவோம். அப்படி காலை நீட்டி படுத்து புஸ்தகம்லாம் படிப்பாங்க, அது படமெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் கடல் தானே. அப்போ கடல்களுக்கு மத்தியில் வந்து பலவிதமான கடல்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சில நேரங்களில் அந்த கடல்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேரும். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது மரஜல் பஹ்ரைன் யல்தகியானி பைனஹுமா பர்சஹுன் லா யபகியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன, ரெண்டுக்கு மத்தியில் பர்சஹ் இருக்குது, ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதுங்கிறான். அல்லாஹ் ரெண்டு கடல் ஒன்றா இருக்கு, இது தனியாக இருக்கு, அது தனியாக இருக்கும். எந்த சோதனைக்கு நீங்க உட்படுத்தினாலும் சரி அந்த கடலுடைய அடர்த்தி தனியா தான் இருக்கும். போட்டு முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம், அலை அடிக்கும், என்னென்னமோ நடக்கும், கலக்காது. நம்ம வந்து எண்ணெயும் தண்ணீரையும் ஒரு பாட்டில கலந்து குளுக்கு குளுக்குன்னு குளிக்கிட்டு கீழே வைங்க, எண்ணெய் மேல வந்து தண்ணி கீழே போயிடும். நீங்க எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி 50 மில்லி எண்ணெயையும் ஒரு நல்லெண்ணையையும் 50 மில்லி தண்ணீரையும் ஒரு பாட்டில ஊத்துங்க, ஊத்தினோன்னா எண்ணெய் மேல தண்ணி கீழே இருக்கும். நீங்க குளுக்கோ குளுக்குன்னு ஒரு 1.5 மணி நேரம் கூட குளுக்குங்க, மறுபடியும் வைங்க. இப்ப என்ன நடக்கு, பழையபடி எண்ணெய் மேல நிற்கும், தண்ணி கீழே தான் நிற்கும். இது கணம் கம்மி, எண்ணெய் வந்து தண்ணியை விட கம்மியான கணம் இருக்கிறதுனால அது மேலே தான் நிற்கும், இது கீழே தான் போயிடும். இப்போ தண்ணியுடைய அடர்த்தி கூட இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா இப்படி போட்டு குளுக்கு குளுக்குண்டு குளுக்குது, அலை அடிக்கிறது, என்னென்னமோ நடக்கிறது. கடைசியில் ரெண்டே நாள் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தனியாக இருக்குது, இது தனியாக சேர மாட்டேங்குது, அது தனியாக தான் இருக்குது, இது தனியாக தான் இருக்கிறது. அப்போ அதை வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரெண்டு மத்தியில் பர்சகர்சக இருக்குது, அதனால உன்னோட ஒன்று கலக்காதுங்கிறான். பர்சகருக்கு அர்த்தம் வழங்குதா, கண்ணுக்கு தெரியாது ஆனால் திரை இருக்கும். கண்ணுக்கு தெரியாத திரை, ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்குன்னு சொல்லி எந்த டெஸ்ட்டில் வச்சாலும் திரை தெரியுமா, ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன டெஸ்ட் நீங்கள் பண்ணனாலும் அதில் திரை இருக்கிறது தெரியாது. திரையோ தடுப்போ ஒரு சவர் ஒன்று இருக்குது அப்படின்னு அவனா சொல்லுவானா, ஒரு சவருமே கிடையாது. ஆனால் பர்சகு இருக்குங்கிறான்ல, பர்சகனா என்ன, சுவர் இருக்குதுப்பா, கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குது. நம்ம கூட கண்ணுக்கு தெரியாத கதவுலாம் போடுறானா இல்லையா, கதவு போடுறா கண்ணுக்கு தெரியாம கதவு மனசும் போடுறான்லங்க. பெரிய மேலை நாடுகளுக்கெல்லாம் போனீங்க, நம்ம நாட்டிலும் இப்போ வந்துருச்சு ஏசி ரூமுக்கெல்லாம் இப்போ டோர் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன போகிறாங்க, காத்துட்டு தான் கதவு. ஏசி ரூம் இருக்குல்லங்க, எங்கள் ஊரில் ஏசி வெளியே போயிடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, மேலே இருந்து அப்படி காற்று சர்ருன்னு அடிக்கும், காற்று இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும், நம்ம வாட்டுக்குள்ளே போகலாம் வெளியே வரலாம். அந்த காற்று இப்படி வேகம் அடிக்கிறதுனால அதுவே தடுப்பாக நின்றுக்கிறது, இந்த காற்று வெளியே போகாது, ஏசி காற்று என்ன செய்யாது, வெளியே போகாது, கதவு போட்டு திறந்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அங்கே ஒரு தடுப்பு இருக்குது, எது தடுக்காது, ஆளை தடுக்காது. இங்கே உள்ள குளிர் காற்று வெளியே போகிறத தடுக்கும், வெளியே உள்ள வெக்க காற்று உள்ளே வர்றதை தடுக்கும். நீ பண்ணுறீங்கள, உனக்கு பண்ண முடியுதுல்ல. அப்போ கண்ணுக்கு தெரியாத தடையை வந்து மனுஷன் போட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் போட முடியாதா,
அப்ப ரெண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே வார்த்தையை தான் நம்ம மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கும் பர்சகுங்கறான்ல. ஒமின் வராயிஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபாதூன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்சகு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு போட்டிருக்கோம், உனக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சா போதும். கபரை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறேன், நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வைத்து, நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மளில் அழியாத ஒரு பொருளை வைத்து, நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வச்சு, நம்மிலிருந்து என்றுமே அழியவே அழியாத அப்படி ஒரு பொருளை வைத்து, அதை வச்சு நம்மளை டெவலப் பண்ணி செய்யறான்ல, நம்மளை எல்லா விதமான கேள்வி கணக்கும் கேட்குவான். அது நம்மளைத்தான் கேட்கிறான்னு அர்த்தம். இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப கபருக்குள்ள உள்ள விஷயத்துக்கு வர்றோம். இந்த கபருக்கு போன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து கேள்வி கேட்கிறான்ல, அது மூணு கேள்வி கேட்பதற்கு தான் நமக்கு வந்து சான்றுகள் கிடைக்கிறது. ஆனால் நிறைய வந்து பல நடைமுறை நிறைய சொல்லுவாங்க, நம்ம தேடுதல்னு தேடி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா ரசூலை பற்றி தான் கேட்கப்படுது. இந்த இவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, இவரேன்னு சொல்கிறதுலேருந்து என்ன விளங்குது, நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை எடுத்து காட்டப்படும்னு விளங்குது. முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்கப்படாது. முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டால் அது எடுத்து காட்டினாங்க அர்த்தம் வராது. ஹாஜர் ரஜுல் இந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கப்படுமா, இந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கறாங்க என்ன பண்ணணும், இப்போ அப்போ என்ன மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கு இப்படி காட்டுவோம், படத்தையோ போட்டாவோ என்னதையோ காட்டி இவரை பற்றி என்ன நினைக்கிற பார்த்துருக்கே வர அப்படின்னு நல்லா கேட்பானா. அப்போ யாரெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், பார்த்தே இருக்க மாட்டோம், அதனால பதில் தெரியல. இல்லாட்டி எல்லாம் சொல்லிவிடுவானே, இல்லைன்னா எல்லா பேரும் சொல்லிவிடுவான், ரசூலுல்லாஹ் நம்ம யாருமே பார்க்கலங்க. அப்போ ஒழுங்கா உள்ளவன் மட்டும் பதில் சொன்னதுங்கிறதுக்கு தான் முகமதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்காம இவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான் சஸ்பென்ஸா. இப்போ ஒழுங்கா உள்ளவனுக்கு அல்லாஹ் அந்த பதிலை போடுறான், ஒழுங்கா இல்லாதவனுக்கு இல்லையே தெரியல யாருன்னு தெரியலேன்றான், உண்மையில யாருன்னு தெரியாது நமக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் நம்ம யாரும் பார்க்கலங்க, நிசமா ரசூலுல்லாஹ் போட்டா கொண்டாந்து ஒரு காலத்தில் எடுத்து வச்சிருந்து காட்டினா நீங்க நம்புவீல, ரசூலுல்லாஹ் சொல்லிவில யாராவது, யாருக்கும் சொல்லல, நம்ம பார்க்கலையே. அப்ப பார்க்காத ஒரு ஆளை கொண்டு காட்டி எல்லாரும் செய்வான், நீ இந்த மனிதரை பற்றி என்ன அப்படி கேட்கப்படும், என்ன கேட்கும்னா இந்த மாஹாதர் ரஜுல் உள்ளது போய் சபிக்கும், உங்களுக்கு இந்த மனிதர் உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படும். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உள்ள கேள்வியா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனுப்பப்பட்ட என்ன நமக்கு மட்டும் இல்லையே கபர் வேதனை, ஃபிரௌனுக்கு இருக்குன்னு குர்ஆன்ல வருது, ஃபிரௌனுக்கு முந்தி உள்ள சமுதாயத்துக்கு உள்ளனால ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் யாரை அல்லாஹ் தூதரை அனுப்புனானோ அவங்களுடைய படத்தை கொண்டே காட்டி இவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, இது ஒரு கேள்வி கேட்கப்படுது. ரசூலை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும். அடுத்து என்ன கேட்கப்படும் என்றால் மா தீனுக, இது எங்க இருக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் பற்றி கேட்குற கேள்வி புகாரியில 1369, 4699, அதே மாதிரி முஸ்லீமில் 5117, இதில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று வருகிறது. அதே மாதிரி வந்து உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய இறைவன் யார், ரெண்டு அடுத்த ரெண்டு கேள்வி, மன் ரப்புக, இது ஒரு கேள்வி கேட்கப்படும். இறைவனை யார், இறைவனை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் பதில் வரும். நாங்கள் அல்லாவையும் வணங்குவோம், அவளியாவையும் வணங்குவோம், அவங்களுக்குலாம் வராது. விளங்குதா, நாங்கள் அல்லாவையும் வணங்குவோம், அல்லாஹ் படைச்ச பொருள்களையும் வணங்குவோம் அப்படின்னு யாரெல்லாம் நடந்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்குலாம் பதில் வராது. என்ன கேள்வி கேட்கப்படும்னா மர் ரப்புக்குங்கிற ஒரு கேள்வி, ஒமா தீனுக்குங்கிற கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கப்படும் என்பதற்கு ஆதாரம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. எந்த ஹதீஸ், பெரிய ஹதீஸ் சொன்னமே, உயிரை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது என்ன நடக்கும்டு, அதில் ஒரு சின்ன துண்டு தான் இது. உயிரை மலக்குகள் எடுத்துட்டு போவாங்க, வானுலகம் கொண்டு போவாங்க, எல்லாம் திருப்பி கொண்டு போக சொல்லுவான்ட்டு வருதுல, அந்த ஹதீஸின் ஒரு பகுதியாக வருகிறது. ஃபயகூலானி மர் ரப்புக, உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். ஃபயகூலு ரப்பி அல்லா, என் இறைவன் அல்லாஹ் என்று அவன் பதில் சொல்லுவான். ஃபயகூலானி மா தீனுக, உன் தீனி எது என்று அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலு தீனி இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய தீனுடைய மார்க்கம் என்று அவன் நல்லவன் வந்து பதில் சொல்வான். இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பற்றி கேள்வி கேட்கப்படும், இறை தூதர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும். இந்த மூணு கேள்வி தான் அங்கே, மறுமையெல்லாம் மற்ற கேள்விகள்லாம் கொஸ்டின் எவ்வளவுதான், இந்த மூணை பற்றி தான் கேள்வி கேட்கப்படுவதற்கு ஹதீஸுகளில் ஆதாரம் இருக்கு. உன்னுடைய வேதம் எது, குரான் அப்படிலாம் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது, வரல. அது மாதிரி கேட்கப்படும் என்பதற்கு என்ன இல்லை, எந்த விதமான ஒரு எத்தனை கடமை உனக்கு இஸ்லாத்தில் ஃபர்ல் எத்தனை அப்படின்லாம் கேட்கப்படுமானா, அப்படிலாம் ஆதாரம் கிடைக்கல. நமக்கு தேடி தேடி பார்த்தாலும் என்ன கிடைக்குது, ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு கேள்வி, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் என்ன, அவனுடைய இமாம் யார், இதெல்லாம் ஒரு எந்த கேள்வியும் வராது, இவ்வளவு தான் கேள்வி வரும். அடுத்தது வந்து இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல அவங்க யார் கேள்வி கேட்பா அப்படின்னு சொன்னால், இரண்டு வானவர்கள் தான் கேள்வி கேட்க வருவாங்க.
அவங்க இயற்கையாகவே அந்த அதற்குரிய தோற்றத்தில் இருந்தா தான ஒரு பயமும் வரும். அதுக்காக இவங்க மலக்குகள் மாதிரி சாப்பிட்டா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஒரு ஹார்டா பார்த்தாலே ஒரு பயம் வர்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு இதா உக்குபிரல் மையத்து, ஒரு மையத்தை அடக்கம் செய்தப்பட்ட உடனே அத்தாஹு மலக்கானி, இரண்டு வானவர்கள் உடனே அங்க வருவார்கள். எப்படி இருப்பாங்க அந்த வானவர்கள்? அஸ்வதானி, கண்ணங்கரையல் என்ற நிறத்தில் இருப்பார்கள். அசுரகானி, இரண்டு கண்களும் நீல கலர் இருக்கும். கண்கள் கண்ணு வந்து வெள்ளையா தான் இருக்கும், எல்லாத்துக்கும் இந்த கருவிழி வந்து இந்த கருப்பா தான் இருக்கும். புளூ கலர்ல சில ஆளுக்கு இருக்கும் பாத்தீங்களா, நீலக்கண்ணுங்கிறாங்கல்ல, அப்ப நீல கண் உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. உடம்பு பூரா கருப்பா இருக்கும், கண்ணு மாத்திரம் என்ன இருக்கும், நல்ல புளூ கலரா இருக்கும். அது ஒரு டிஃபரெண்டா இருந்தா ஒரு பயம் வரும். எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தா பயம் வராது. எல்லாரும் இருக்கிறதுக்கு மாத்த மாதிரி தான் என்ன செய்யும், என்ன ஒரு மாதிரி பார்வை ஒரு மாதிரியா இருக்குன்னு நினப்போமா இல்லையா? அந்த மாதிரி அந்த வரணுங்கிறதுக்காக வேண்டி இரண்டு வானவர்கள் வந்துதான் கேள்வி கேட்பாங்களாம். யுகால் ஒளி அகதிஹிமா அல் முன்கர், ஒருவருக்கு வந்து முன்கர் என்று சொல்லப்படுது. ஒல் ஆகர் அன்னைக்கு, இந்த முன்கர் நக்கீர் பழக்கத்தில் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான், அது சரியா தான் சொல்றாங்க. நடைமுறையில் சொல்றாங்கல்ல முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பாங்கன்னு, அதெல்லாம் சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதா அது இருக்கிறது. அது முசனது சாரி திருமதியில 991 இப்னு குஸைமாவுல இந்த ஆதாரபூர்வமான லைஃபான ஹதீஸும் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ். திருமதியில வரக்கூடிய 991 இப்னு குஸைமாவுல வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்கிறது. இந்த ரெண்டு மலக்குகளும் வந்து கேள்வி கேட்பாங்க. எப்ப கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப எல்லாம் டைம் எடுக்க மாட்டாங்களாம். புகாரியில 1374 1338 இந்த ஹதீஸ்கள்ல வருகிறது. அல் அபுது இதா உலியா ஃபி கப்ரிஹி, ஒரு அடியான் அவனுடைய கபருக்குள்ளே வைக்கப்பட்ட உடனே, வத்தவல்லா வதஹப அஸ்ஹாபுஹு, அவனுடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்ற உடனே, வச்சு புட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல, போன உடனே எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஹத்தா இன்னஹுல யஸ்மா கரஅனி ஆலிஹும், போறவங்களுடைய செருப்பு ஓசை வரைக்கும் உள்ள உள்ளவனுக்கு கேட்கும். செருப்பு ஓசை கேட்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி துவா செய்யலாங்கிறாங்க. அது தனியாக வருவோம். இறந்தவர்களுக்கு கேட்குமா கேட்காதாங்கிற டாப்பிக்கை நம்ம விரிவாக என்ன செய்வோம், அது அலசி இருக்கிறோம். இதுல உள்ள டாபிக் என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதன் அடக்கி அடக்கின உடனே திரும்பி போவாங்கல்ல, திரும்பி போகும் பொழுது செருப்பு ஓசை போறவங்களுடைய செருப்பு ஓசை உள்ள இருக்கிற ஆளு கேட்கும். அடக்கம் செஞ்சிருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும், கேட்கும். அப்படி கேட்கும் பொழுது அத்தாகு மலக்காணி, உடனே ரெண்டு மலக்குகளும் வந்து விடுவார்கள். அடக்கம் பண்ணிட்டு நம்ம போக ஆரம்பிப்போம், டக்குன்னு என்ன செய்வாங்க, ரெண்டு பேர் அங்க அட்டன் ஆயிருவாங்க. அவனை உட்கார வைத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள் என்று சொல்லி, இது புகாரியில் 1374 1338 இருக்கிறது. இது வந்து அடக்கம் செய்யறவனா இருந்தா அடக்கம் செஞ்சவனை, எரிச்சவனா இருந்தா எரிச்சு முடிச்சு போனவன, எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். இஸ்லாமிய உலகத்தில் எல்லாரும் அடக்கம் செய்வார்கள் என்ற காரணத்தினால் முஸ்லீம்களுடைய நம்பிக்கைக்காக வேண்டி இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றவங்க இஸ்லாத்துல எரிக்கிற ஒரு வழக்கம் இருந்திருந்தா எரித்து விட்டு நீங்கள் சென்ற உடனே வருவார்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம எரிக்க போறதுல நமக்கு தானே இதெல்லாம், மற்றவங்க நம்பாக போறாங்க. அப்ப எரிக்காத சமுதாயமா நம்ம இருக்கிறதுனால அடக்கம் பண்ண உடனே வருவாங்கிறாங்க. மற்றவங்களுக்கு எப்போ வந்துருவாங்க, எரிச்ச உடனே வந்துருவாங்க. சிங்க முடி சாப்பிட்ட உடனே வந்துருவாங்க. அப்படி வச்சுக்கிற வேண்டியது அவங்கதான். உடனே வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப டைம் எடுக்காதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், ரொம்ப அதிகமெல்லாம் டைம் எடுக்காது, வச்சுட்டு போனோம் உடனே வந்துருவாங்க, அவ்வளவுதான். வைக்காமலே மேலே வச்சிருந்தீங்களா அப்பவும் வந்துருவாங்க. அவங்கதான், நீங்க எப்போ முடிவு பண்ணி மேலே வைக்கணும்னு முடிவெடுத்தீங்களோ அப்போ வந்துருவாங்க. அப்படி வந்தவனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, கேள்வி கேட்ட உடனே நல்ல பதில் சொன்னவர்களுக்காக, ஏற்கனவே அந்த ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம், நல்ல பதில் சொல்லிட்டார்கள் சொன்னா அவங்களுடைய கபர் வந்து விஸ்தீர்ணப்படுத்தப்படும். 70 x 70 கணக்கு, 70 749 எவ்வளவு ஆச்சு பாத்துக்கிறங்க, 70 மூலம்னு சொல்றாங்க, 70 மூலம். அப்ப 70 x 70 கணக்குல அதோட கூடி போயிடும். அப்படி பாத்தீங்கன்னா மூலங்கிறது அடியை விட கூட தானே, அடிய ஸ்கொயர் ஃபிட்டுங்கிற அடிக்கு தானே சொல்றான். 70 மூலம்னா 105, ஒரு 1/2 ஒரு முளை, ஒரு முளத்துக்கு எவ்வளவு, 1.5 அடியா, 1.5 அடினா அப்ப 70 105 ஆச்சு. 105 x 105 ஸ்கொயர் ஃபிட்ல பேசுறான்னா என்னது, 70 x 70 மூலம் விரான்ங்கிறாங்க, முளத்துல தான் 70 x 70 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 4 3 கிரவுண்ட் ஒரு முளை இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய கிரவுண்ட் 4 கிரவுண்ட் இடத்துல என்ன செய்யப்படும், அவனுக்கு கபரை வந்து விசீர்ணப்படுத்தப்படும் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஆன்மீக உலகத்தில், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்த எல்லாம் என்ன செய்வான், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் அவனுக்கு கொடுக்க முடியும். அது மாதிரி வந்து விசீர்ணப்படுத்தப்படும் என்பதற்கு ஒரு இருக்கிற அந்த விசீர்ணப்படுத்தி கூட வெறும் பொட்டலா கணந்த நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. விசீர்ணப்படுத்தி அவ்வளவு இடங்களும் பச்சை பசேல் ஆக்கப்படுமா, அப்பதான் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு.
நம்ம ஒரு இடத்தை வாங்கி போட்டா கூட அதுல பசுமையா இருந்தா தானங்க பார்க்க நல்லா இருக்கு. இவனுக்கு பெரிய இடத்தை கொடுத்துட்டு காட்டுல உட்கார்ந்து கண்டா அவன் வெறிச்சு போயிடுவானாலே அது அவனுக்கு பாக்கியமா இருக்காது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலிரன் இலா யோமி பாதுன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அந்த இடத்துல பச்சை பசேல் என்று பசுமையாக ஆக்கப்படும். 105-105 இடத்தை கொடுத்து நல்ல கரெக்டான ஸ்கொயராக வரும். 105-105 போது அப்போ அந்த மாதிரி இடத்த கொடுத்து கிராஸ் மூளையெல்லாம் கிடையாது, அது மாதிரி இடத்த கொடுத்து என்ன செய்யணும், பச்சை பசேல்னு ஆக்கி விட்டவுடனே அதுவே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நல்லடியாக இருக்குது. இது எங்கே இருக்குது? முஸ்லீமில் வந்து 5115 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை பிரத்யேகமாக துவாவாகவும் கேட்டிருக்கிறாங்க. அபு சலமாவுடைய மௌத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அவர் கேட்கும் போது என்ன செஞ்சாங்க, இவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்க, அதை விஸ்தீர்ணங்கிறது கபரை விஸ்தீர்ணமாக்க விஸ்தீர்ணமாக்குன்னு கேட்டால் இந்த 105-105 கேட்கறது தான், அதான் ஒரு அளவு, அதான் லிமிட் அளவு. அப்போ அவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் அபு சலமாவுக்குன்னு சொல்லி 1528 முஸ்லீம் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அதில் வந்து சரி பெரிய விஸ்தீர்ணமாக்கியாச்சு, பச்சை பசேர்னு ஆக்கியாச்சு, இருட்டாக இருந்தா பார்க்க நல்லா இருக்கு, லைட் ஜோதி இருக்கணும்ல, வெளிச்சம் இருந்தால் தானே அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நவீர் லஹூஃபிஹி, அவருடைய கபரை ஒளிமயமாகவும் ஆக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. அதே துவாவில் உம்மு சலமாவுடைய கணவர் இறந்து போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி துவா செய்வாங்கல்ல, இதை விட சிறந்ததை தான் கேட்க சொல்லுவாங்கல்ல, அந்த துவாவில் நவீர் லஹூஃபிஹி, அவருக்கு ஒளிமயமான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி திருமதியில் 991 ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ரே ஒரு பகுதியாக வருகிறது. சும்மை பஸ்ஸஹுலஹுஃபி கபரிஹி சபூன திரான் பி சபைன, 70 மூலத்துக்கு 70 மூலம், 70க்கு 70ங்கிற கணக்கில் விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு சும்மை உணவர் லஹுஃபிஹி, பிறகு அதில் ஒளி பிரகாசத்தை அவனுக்கு ஏற்படுத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னார்கள், ஒரு பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு அம்மா இறந்து போயிடுவாங்க, சொல்லாமல் அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, ஏன் எனக்கு சொல்லலைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபணம் பண்ணுவாங்கல்ல, அப்போ கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர மம்லூஅத்துன் லுல்மத்தன் அல் அஹ்லிஹா, இந்த கபர்கள் என்பது அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இருளாக அமைந்திருக்கிறது, இருளாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு நீங்கள் தொழுவிச்சிருக்க மாட்டீங்களா, ஒளியாவது ஆயிருக்குமப்பா, ஏன்பா அதை விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொல்லாமல் அடக்கம் பண்ணாலுக்காக வேண்டி கேட்டார்கள்ங்கிற செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது முஸ்லீமில் 1588 ஹதீஸாக இருக்கிறது. இப்படி எல்லா பாக்கியமும் தரப்படும். என்னென்ன கிடைக்குது? போனோம்னு எந்திரிச்சு கேள்வி கேட்கப்படுது, சிம்பிளான கேள்வி தான், நூற்றுக்கணக்கான கேள்வி கொடுத்து கஷ்டமெல்லாம் கிடையாது, மூணே மூணு கேள்வி, மூணுக்கும் ஒழுங்காக பதிலை சொல்லி முடிச்சிருவான். சொல்லி முடிச்சுன்னு என்ன வாயனே, சொர்க்கத்துடைய உடைகள்லாம் கொண்டாந்து அணிவிக்கப்படும், சொர்க்கத்தில் என்னென்னலாம் படுத்துக்கிறதுக்கெல்லாம் தருவானோ அந்த மாதிரி விரிப்பெல்லாம் விரிக்கப்படும், இடத்தை நல்லா பிரம்மாண்டமாக ஆக்கப்படும், ஒரு பசுஞ்சோலை மாதிரி மாற்றி காட்டப்படும், லைட்டுகள் ஜெகஜோதியாக லைட்டுகள் வேற போடப்படும். இவ்வளவும் போட்டவுடனே அவர் என்ன பண்ணுவாராம், சும்மா இருப்பார் அவர், போட்டு தூங்குன உடனே அவர் என்ன செய்வாராம், சும்மா உட்கார் உலகம் நம் தூங்கு, பார்த்துட்டீங்களா, இதான் உனக்குரியது, பேசாம தூங்குன்னு சொல்லப்படுமா. சொன்னவன் அவர் என்ன செய்வாரா, கூட அரிஜி உயிராகலி, நல்லடியார் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பிறகும் நான் போய் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு வந்துடுறேன், என்ன எனக்கு கிடைச்சிருக்கிறது, என் லைஃப் நான் சரியான முறையில் நான் நடந்திருக்கேனே, என் குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்கள் என்று சொல்லி போய் சொல்லிட்டு வருவேன் என்று சொன்ன உடனே ரெண்டு மலக்குகளும் சொல்வார்கள், நம் கனவு மத்தியில் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல தூங்கு, எது மாதிரி தூங்கணும், எது வரைக்கும் தூங்கணும், ஹத்தா யபாஸஹுல்லாஹு மின் மலஜைஹி தாலிக, இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும், படுத்துட்டீங்களா, அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் என்ன செய்யணும், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, இடையிலும் எல்லாம் எழுப்புவான், இது அவர் தூங்கிட்டே இருப்பாரு, தூங்கிக்கிட்டே இருந்தா அது ஒரு வாழ்க்கையா, கொஞ்சம் எந்திரிக்கவும் செய்யணும்ல, புது மாப்பிள்ளைங்கிறக்கா வேண்டி அன்னைக்கு முதல் நாள் போய் படுத்தவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா எந்திரிக்கிறது, கொஞ்சம் எந்திரிக்கவும் செய்யணும்ல, அதுவும் நடக்கும், அது இவரே எந்திரிக்க மாட்டாராம். அதுல அந்த ஹதீஸ்ல வருது, அல்லதி லா யூக்கிலுஹு இல்லா அஹப்பு அஹ்லிஹி இலைஹி, அவரை யார் எழுப்ப இயலும் என்றால் அவனுடைய பொண்டாட்டி தான் எழுப்ப இயலும், புது மாப்பிள்ளையா இருந்தா உன்னிடம் படுத்துருவாங்க, நண்பர் தேடி வருவாரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் சொல்லுவா, இவ்வளோதான், யாரா அம்மா போய் எழுப்ப முடியுமா, பாப்பா போய் எழுப்ப முடியுமா, புது மாப்பிள்ளைய அவருடைய பாப்பா போய் எழுப்புவாங்களா, அம்மா எழுப்ப யார் தான் எழுப்ப முடியும், மனைவி தான் போய் எழுப்ப முடியும். அந்த மாதிரி இவனை தூங்கு, உனக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் அவனை எழுப்ப இயலும், அந்த மாதிரி தூங்கு, அங்கே நெருக்கமான இப்போ அல்லாதான், அல்லாதான் எழுப்புவான், இடையில என்ன செய்வானா, இப்படி தூங்க வச்சிடறான், எது வரைக்கும் தூங்குறாங்க, திரும்பி எழுப்புவான, இன்னொரு சூற ஊதி நம்மளை முளைச்சி எல்லாத்து கிளப்பி கொண்டு வருவான, அது வரைக்கும் தூங்க, இதெல்லாம் நல்லடியார்களுக்கு உள்ளது. அப்ப நல்லடியார்கள் எல்லாருமே தூங்குறாங்க, தூங்குறதோட என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ரெண்டு டைம் வந்து அவனுக்கு எழுப்பு, ரெண்டு டைம் சோறு கொடுக்குற மாதிரி ரெண்டு டைம் அவளை எழுப்பி விடப்படுது,
அல்லாஹ் எழுப்புறான். கியாமத் நாள் வரைக்கும் அவனை தூங்க வச்சிருந்தது, தூங்கிக்கிட்டே இருக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இடையில முழிப்பு கொடுத்து சந்தோஷம் அப்படி அதை உண்டாக்குறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, இரண்டு தடவை அவனை வந்து அல்லாஹ் எழுப்புறான். எப்படி எழுப்புறான்னு கேட்டா, இது புகாரியில 1379 ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா மாத்த, ஒரு மனிதர் இறந்த உடனே, உரில அலைஹி மக்அதுஹு பில் கதாத்தி வல் அஷி, காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு மறுமையில் என்ன கிடைக்குமோ அதை எடுத்து காட்டப்படும். எந்திரிங்க வாரு, வந்துட்டியா படு. காலையில ஒருத்தர் எழுப்பி அங்க கிடைக்கும்ல, நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு நம்மளை எழுப்பி விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கிடைக்கக்கூடிய அரண்மனை பங்களா ஊர்லீன்கள் அது எது சோலைகளை எல்லாமே இருக்கும்ல, எல்லாத்தையும் காட்டிட்டு பாத்துட்டியா படுத்துங்க. இப்படி காலையில ஒரு காய் எழுப்பி எல்லாம் என்ன செய்வானா, ரெண்டு தடவை காட்டுவானா, உரில அலைகி மக்காதுஹுபில் கதாத்தி உள்ள அசி, காலையிலும் மாலையிலும் வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடம் எடுத்து காட்டப்படும். இன்கான மின் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசியாக அவன் இருப்பானையானால், மின் அகலி ஃபமின் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுக்கு உரியதை எடுத்து காட்டப்படும். ஓ இன்கான மின் அகலில் நார், நரகவாசியா இருப்பான்னு சொன்ன அவனையும் எழுப்பி விட்ட மாறுறா, பார்த்துட்டியா பாம்பு பத்தியா நெருப்பு பத்தியா இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து ரெண்டு தடவை எல்லாம் எடுத்து காட்டப்படுமா. எது வரைக்கும் இப்படி காட்டுவானா, ஹத்தா எபாசகல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அல்லாஹ் எழுப்புற வரைக்கும். அப்ப தூங்குறாங்க நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும், நல்லடியார்களை தான் முக்கியமா பாத்துருங்க, இடையில கெட்டடியாரும் சேர்ந்து வருது இந்த ஹதீஸ்ல, நம்ம நல்லடியார் தான் பாக்குறோம். நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கேள்விக்கு பதில் சொன்னவன அவங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடறான் அல்லாஹ். அது கூட ஏன் தூங்க வைக்கிறான், வீட்டுக்கு போறேங்கிறாங்க, இடையில கேட்டுப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு போறானே, வீட்டுக்கு போக ஏழுமா, அதான் திரைமறை உண்டு அல்லாஹ் ஆக்கி விட்டான், இனிமே இங்க வீட்டுக்கு போறது அங்கிருந்து வர இயலாது, வர முடியாதுன்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்ட காரணத்தினால இந்த ஆள் நடக்கக்கூடாது கேட்கிறாரு, முடியவே முடியாது, யாரையும் திருப்பி எல்லாம் அனுப்ப முடியாது, அந்த இவர் கேட்டுட்டே இருப்பாருனா தூங்க வைக்கிற, தூங்க பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் ஏதாவது கேட்கும்போது தூங்க சொல்லுவோம்ல, ஏதாவது அடம் பிடிச்சிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டா நம்ம கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம், தட்டி கிட்டி ஒரு ஆட்டிக்கிட்டு தூங்குன்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போற என்ன செய்யறாங்க, தூங்கு. அதே நேரத்தில் எழுப்பி எழுப்பி செய்யறது, தூக்க கலந்து விட்டு எந்திரிப்பாரு அப்படி பாப்பாரு, மறுபடியும் தூங்கு, அந்த பார்த்து ரசிக்கிறது அவருக்கு கிடைக்கிற இன்பம் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும், பார்த்து ரசிக்கிறது அவருக்குரிய தண்டனை, வேற தண்டனையும் இருக்கிறது, இன்பத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளவுதான். அப்ப நல்லடியார்கள் என்ன பண்றாங்க, தூங்குறாங்கன்னு விளங்குதா, கேமரா நாள் வரைக்கும் தூங்குறாங்கன்னு விளங்குதா, ரெண்டு டைம்ல தான் அவங்க எந்திரிக்கிறாங்கன்னு விளங்குதா, பாக்கி எல்லா நேரமும் அவங்க என்னது தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. மற்றது இது தொடர்பான இன்னும் சில செய்திகள், கெட்டவங்க ரூஹு என்ன பண்ணுது, அவங்க தூங்குறாங்களா, நபிமார்களுடைய ரூஹு என்ன பண்ணும், சுகதாக்களுடைய ரூஹெல்லாம் என்ன பண்ணுது, மற்ற மக்களுடைய ரூஹெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ்கள்லாம் இருக்கிறது. அதுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.